ஹாய் ஹால் வெல்கம் பேக் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஒரு பாஸ்தா ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ண போகிறேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆனக்கு அப்புறம் நம்ம ஒரு ஒரு ஸ்பைசஸாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இது வந்து கோல்டன் ப்ரவுன் வரணும்னு ஒரு த்ரீ பை ஃபோர் நல்லா குக் ஆகட்டும் இதுக்கு ப்ரீ குக்கூடாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பாஸ்தாவை வந்து நல்லா ஆயில் விட்டு வேக வச்சு வடித்து எடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே பாஸ்தா வடிக்கிறதோட ப்ரொசீஜர் தெரியும் தெரியலனா நான் வர விலாகில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆனியன் வதங்கினக்கப்புறம் நம்ம வந்து கேபேஜ் கோஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு தேவையான கலவு தான் கொஞ்சமாக கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க ஒரு லிட் போட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி விட்டுருங்க வாட்டர் எதுவும் நான் இப்போ ஊற்றலை ஸோ இந்த லிட் போட்டு வேகிறதிலேயே வந்து அந்த நல்லா வந்து எல்லாம் குக் ஆகிடும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்துட்டு லிட் போட்டு குக் பண்ணிக்கோங்க தென் கொஞ்சமாக சால்ட் போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமே வதங்கும் சீக்கிரமே குக் ஆகிடும் நான் சொன்ன மாதிரி ஹக்கா நூடுல்ஸோட இந்த பேக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு வேணும்னா வேறு ஏதாவது ப்ராடக்ட் வச்சுருந்தீங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு இருக்கிற மசாலாஸில் இது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸி ஸ்டெப்பும் கூட இதை தான் நான் இங்கே இப்போ இதை போட போகிறேன் ஏன்னா ஹக்கா நூடுல்ஸோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நான் பாஸ்தாவை நல்லா வடித்து கொஞ்சமாக ஆற விட்டு எடுத்திருக்கேன் இல்லைனா பிசி பிசி ஆகிடும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி கலந்துக்கலாம் இதை வந்து பாஸ்தா மேக்ரோனிஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எதில் வேணாலும் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு அது எப்படி சொல்லுவீங்களோ ஓகே இந்த மேக்ரோனி ஆர் பாஸ்தா இதை வந்துட்டு கரெக்டான பதத்தில் வெந்து எடுத்துக்கோங்க இல்லைனா ரொம்ப ஒட்டிடும் நல்லா வந்து கலரி கொடுத்துக்கலாம் ஹக்கா நூடுல்ஸோட பேக்கெட் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் வேறு எந்த ஸ்பைசஸும் போடல உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் தென் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு உப்பு வந்து பாயில் பண்ணுறப்பவே வந்து நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் காலிஃப்ளவரை வந்து பே நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் அது கூட நம்ம ஆடடாக வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு இது தான் இந்த காலிஃப்ளவரில் என்ன பார்த்துருக்கீங்கன்னா வாட்டர் போட்டு நல்லா வேக வச்சுட்டு மேகி மேஜிக் மசாலாவோட மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் வேறு டைப்பான ரெசிப்பியாக இருக்கட்டும் ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா லாக்டவுனில் எல்லோரும் பலரும் பல விதமாக சாப்பிட்ருப்போம் ஸோ ஒரு சேஞ்சுக்காக இப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் அதில் கொஞ்சம் உப்பு பெப்பரும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எங்களுக்கான ரொட்டீன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவருக்கு நான் தான் ஹேர் கட் பண்ண போகிறேன் ஸோ வாங்க எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் கொஞ்சம் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சரை வந்து நான் இதை கூட ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ எப்படி இருக்குது பார்த்திங்களா இன்னையோட ப்ளாக் இதோட முடிச்சுக்கிறேன் வேறு ஒரு பிளாகில் உங்களை மீட் பண்ணுறேன் வரையும் பாய் பாய்